அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ராகு கேது பேச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட ராகு கேது வருகிற செப்டம்பர் 23 2020 புதன்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேதுவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, ராகு கேது பயிற்சியை பற்றி சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களில் நிழல் கிரகம் அப்படின்னு கூறப்படுற சர்ப்பகிரகங்களான ராகு மற்றும் கேது முறையே மிதுனம் மற்றும் தனுசு ராசியில் இருந்து ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. இந்த பயிற்சி வருகிற 23 செப்டம்பர் 2020 புதன்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது. அன்றைய நாளில் இருந்து அடுத்த 18 மாதங்களுக்கு, அதாவது 12 ஏப்ரல் 2020 செவ்வாய்க்கிழமை வரையிலான 1.5 ஆண்டுக்காலம் ராகு ரிஷப ராசியிலும் கேது விருச்சிக ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சிம்ம ராசியினரை பொறுத்தவரை இதன் மூலமாக ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இவற்றில் 10ஆம் வீடு அப்படிங்கிறது வேலை, தொழில், சமூகம், அந்தஸ்து, வெற்றி, அதிகாரம் மற்றும் பொது வாழ்க்கை போன்றவற்றையும், 4ஆம் வீடு தாய், சுகபோகம், கல்வி, நிலம் என சொத்துக்களையும் குறிக்குதுங்க. நவகிரகங்களில் மற்ற கிரகங்களைப் போல ராகு மற்றும் கேது கிரகங்களுக்கு பௌத்திக வடிவம் கிடையாது. உண்மையிலேயே இவை சூரியன் மற்றும் சந்திரனின் சுற்றுவட்ட பாதைகளில் குறுக்கு வெட்டு புள்ளியில் அல்லது முடிச்சுகள் அல்லது இவற்றில் வடக்கு புள்ளி அல்லது முடிச்சு ராகு எனவும், தெற்கு புள்ளி அல்லது முடிச்சு கேது எனவும் அழைக்கப்படுது. எனவேதான் இந்த 2 கிரகங்களுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு பெயரிடப்பட்டு வணங்கப்பட்டும் வருது. ராகுவும் கேதுவும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையும் அவற்றை நாம் எந்த ஜென்மத்தில் எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டும் கிரகங்களாகவே திகழுது அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ராகு பகவான் இப்போது உங்களுடைய ராசியான சிம்மத்திற்கு 10ஆம் வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும், மாற்றமாகவும் அமையும். உங்களுடைய பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் ராகு கேது பயிற்சியை பற்றி சொல்லப்படுது. இதன் காரணமாக நீங்கள் முழு வீட்டை வீச்சுடனும் உங்களுடைய ஆற்றல் நன்கு வெளிப்படும் வகையில் பணியாற்றுவீங்க. உங்களில் சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, வேலையில் சாதகமான இடம் மாற்றம் போன்றவையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிக்கான முயற்சிகளில் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரவும் உங்களுக்கு தலைமை பொறுப்பும் அதிகாரமும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் தலைவராகவோ அல்லது இயக்குனர் அல்லது அரசியலில் உயர்ந்த நிலையில் போன்ற பதவிகளில் இருந்தாலோ மேலும் உயர்வு பெற்று இன்னும் ஒரு படி முன்னேறி செல்லவும் இந்த ராகு கேது பேச்சுடைய மாற்றம் உங்களுக்கு உதவி புரியும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களாகவே சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒப்புதல் அல்லது அங்கீகாரத்தில் எதிர்பார்த்து காத்திருந்தா அதுவும் கூட இந்த பயிற்சி காலத்தில் கிடைக்கக்கூடுமா? அதாவது ராகுவுடைய பயிற்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக இந்த நேரத்தில் உலக இன்பங்கள், வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரமும் ஆதரவும் பாராட்டும் போன்றவரையும் பெறும் வாய்ப்பு உள்ளது. இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது உடைய 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால கேது உடைய பலனா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேது பகவான் இப்போது உங்களது ராசியான சிம்மத்திற்கு 4ஆம் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அசௌகரியமாக அமையக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கு. தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளிடம் இருந்து நீங்கள் நல்ல உறவை பராமரிப்பது அவசியம் எனவும், குறிப்பாக உங்களுடைய தாயிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அவரோட இணக்கமான உறவை ஏற்படுத்த உதவும். உங்களுடைய தாயாருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தவிர வீடு வாங்குவது, விற்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கேது பயிற்சியால் மட்டும் இப்படி சொல்லப்படுது.
ஏற்கனவே நிலம், வீடு, மனை போன்றவற்றை வாங்குவது அல்லது விற்பது குறித்து சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகவும் உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய வாகனத்தை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்போது உருவாகலாம் எனவும் கூறப்படுது. பொதுவாக உங்களுடைய வசதிகள், சுகங்கள் போன்றவை குறைவாக இருப்பது போல உங்களில் சில பேர் நினைக்கலாம். மேலும் மேற்படிப்புக்காக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களோ அல்லது தாங்கள் விரும்பும் கல்லூரிகள் போன்றவற்றில் சேர்க்கை பெற காத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் சாதகமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இந்த நேரம்தான் அதற்கு சரியானது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக உங்களுடைய மனதில் ஒரு திருப்தியற்ற நிலையே இருக்குமா? குறிப்பாக உங்களில் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சில மனநிலையை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்தோம். ராகு கேது பயிற்சி தோஷங்கள் இருந்தால் இந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்ய என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அர்ச்சனையோ அபிஷேகம், ஹோமம், பூஜை இவையெல்லாம் செய்தாலே ராகு கேது தோஷங்களில் இருந்து நிவர்த்தி அடைய முடியும் என ஜோதிடர்களால் சொல்லப்படுது. அவையை செய்து ராகு கேதுவை வணங்கி வழிபட்டாலே மிகவும் நல்ல பலன்கள் ஏற்படும். மேலும் ராகு கேது வழிபாட்டில் பங்கு கொண்டும் இந்த நிழல் கிரகங்களின் நல்லாசிகளை பெற்றுடலாம். ராகு கேதுவுக்கு நம்ம வீட்டில் இருந்தே எப்படி பரிகாரம் செய்கிறது அப்படின்னா, ராகு கேதுவுக்கே உரிய மந்திரங்களை 108 முறை நம்ம ஜபிக்கிறதாலேயே மிகவும் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம இறை வழிபாடோ அல்லது விரத முறையோ இல்லை இது போன்ற கிரக பயிற்சி காலங்களில் ஏதேனும் ஒரு பொருட்களை தானமாக கொடுக்கறதால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம தலைமுறைக்கே இவை நல்ல வகையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே போல் இந்த ராகு கேது பேச்சிலையும் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரே நிறமுடைய போர்வை கொடுத்து நம்ம உதவலாமா? இப்படி போர்வை கொடுத்து உதவுறதால இதுவும் ஒரு பரிகாரம் போலவும் தோஷ நிவர்த்திக்கு நாம் செய்வது போலவும் அமையும் எனவும் நம்பப்படுது. ராகு காலத்தில் தியானம் மேற்கொள்வது நல்லது. இதே போல் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் அதிக உப்பு சேர்த்துக்கொள்வதை தவிர்ப்பதாலையும் ராகு கேது பயிற்சியில் நல்ல மாற்றம் ஏற்படும் எனவும் சொல்லப்படுது. பொதுவாக நாம் இந்த ஜென்மத்தில் எவ்வாறு எதை அனுபவிப்போம் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக இந்த ராகு கேது பயிற்சி அமையும்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ராகு கேதுவுடைய பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தில் அசுப கிரகங்கள் அப்படின்னே சொல்லப்படுது. மேலும் ராகு உலக சுக போகங்கள் மற்றும் பொருள் சார்ந்த இன்பங்களில் ஆர்வத்தை உண்டாக்கும் கிரகமாகவும், கேது தொண்டு புரியும் மனநிலை, ஆன்மீக தேடல் போன்றவற்றை மேம்படுத்தும் கிரகமாகவும் விளங்குறாங்க. ஒருவரது ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுமே ஆற்றலுடன் விளங்கும் போது தான் அவரது எண்ணமும் உணர்வும் ஆகியவற்றை எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் வல்லமை படைத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராகு கேது கிரக பயிற்சி நடைபெறும் நாட்களில் விசேஷ அர்ச்சனை பூஜை செய்து இவர்களை வழிபடுவது நாக வடிவலாக கருதப்படும் இந்த சர்ப்ப கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து வாழ்க்கையில் முன்னேற உதவும் எனவும் சொல்லப்படுது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நவ கிரகங்களை வழிபடும் போது அந்த துன்பங்கள் விலகும், தோஷங்கள் விலகும், நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நாம் நவ கிரகங்களை வழிபட்டு வரலாம். குறிப்பாக இந்த ராகு கேதுவுடைய சிலைக்கு நம்ம அர்ச்சனை செய்து வழிபட்டால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். மனிதரோட அடிப்படையிலேயே இந்த ராகு கேதுவும் அதே போல் இந்த நட்சத்திரங்களும் நவ கிரகங்களும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய அடிப்படையில் பிறப்பு, திருமணம், படிப்பு, வேலை என அனைத்துமே ராகு கேது அடிப்படையில் அமையுது அப்படின்னும் இந்த நவ கிரகங்களுடைய அடிப்படையில் அமையுது அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த கிரகங்களுக்கு நாம் சரியான முறையில் வழிபாடுகளோ சரியான முறையில் நம்ம கடைபிடித்து விரதங்களோ இருந்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். அதுவும் குறிப்பாக மற்ற நாட்களை காட்டிலும் இது போன்ற கிரக பயிற்சி நாட்கள் ஏற்படும் போது அந்த உரிய தெய்வத்தை வணங்குறதால நமக்கு மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, நாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க.
என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.